பொதுக்காலம் 28 வாரம் திங்கட்கிழமை. முதல் வாசகம். நாம் அடிமை பெண்ணின் மக்கள் அல்ல, உரிமை பெண்ணின் மக்கள். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 22-24, 26-27, 31-, அதிகாரம் 5, இறைவார்த்தை 1 முடிய. சகோதர சகோதரிகளே, அப்ரஹாமுக்கு மக்கள் இருவர் இருந்தனர். ஒருவன் அடிமை பெண்ணிடம் பிறந்தவன், மற்றவன் உரிமை பெண்ணிடம் பிறந்தவன் என்று எழுதியுள்ளது. அடிமை பெண்ணின் மகன் இயல்பான முறைப்படி பிறந்தவன், உரிமை பெண்ணின் மகனோ வாக்குறுதியின் பயனாய் பிறந்தவன். இது ஒரு தொடர் உருவகம். இந்த பெண்கள் இருவரும் இரண்டு உடன்படிக்கைகளை குறிக்கின்றனர். ஒன்று ஆகார் குறிக்கும் சீனாய் மலையில் செய்யப்பட்ட உடன்படிக்கை. அது அடிமை நிலையில் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறது. மேலே உள்ள எருசலேமோ உரிமை பெண், நமக்கு அன்னை. ஏனெனில் பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, பேறுகால வேதனை அறியாதவளி அக்களித்து பாடி முழங்கு. ஏனெனில் கைவிடப்பட்டவளின் பிள்ளைகள் கணவனோடு வாழ்பவளின் பிள்ளைகளை விட ஏராளமானவர்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆகவே சகோதர சகோதரிகளே, நாம் அடிமை பெண்ணின் மக்கள் அல்ல, உரிமை பெண்ணின் மக்கள். கிறிஸ்து அடிமை நிலையிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு உரிமை வாழ்வை அளித்துள்ளார். அதில் நிலைத்திருங்கள். மீண்டும் அடிமைத்தலை என்னும் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரைப்பாடல் திருப்பாடல்கள் 113. பல்லவி, ஆண்டவரது பெயர் வாழ்த்து பெறுவதாக. ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்து பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. பல்லவி, ஆண்டவரது பெயர் வாழ்த்து பெறுவதாக. கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. பல்லவி, ஆண்டவரது பெயர் வாழ்த்து பெறுவதாக. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார். வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கை தூக்கி விடுகின்றார். பல்லவி, ஆண்டவரது பெயர் வாழ்த்து பெறுவதாக. நற்செய்தி வாசகம். யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 29-32. அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது, இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர், இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாயிருந்ததைப் போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாயிருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடை கொடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கு இருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவார்த்தை வாசிப்போம், இறைவழி நடப்போம். சிந்தனைக்காக சில வரிகள். இறைவன் தம் மக்கள் மத்தியில் செயல்படுகிறார் என்பதனை தொடக்கம் முதல் அடையாளங்கள் வழியாக நிரூபித்து கொண்டே வந்துள்ளார். உலக படைப்பு, வானம், பூமி, வானில் உள்ள கோள்கள், விண்மீன்கள், பூமியில் வாழும் உயிரினங்கள், கடலுக்குள் வாழும் பல்வகை உயிர்கள் யாவும் இறை செயலின் அடையாளங்களே. அவருடைய மீட்பின் திட்டத்தில் இறைவாக்கினர் வழியாக பல அடையாளங்களை நிகழ்த்தி காட்டியுள்ளார் இறைவன். செங்கடலை இரண்டாக பிரித்தது, தலைமுறைதோறும் இஸ்ரேல் மக்களால் நினைவு கூறப்பட்டது.
கானாவூர் தொடங்கி இயேசு எண்ணற்ற அற்புதங்களையும் அருமடையாளங்களையும் செய்து தாம் இறை மகன் என்று நிரூபித்து வந்தார். அடையாளங்கள் இறைவன் உலகில் செயல்படுகிறார் என்பதற்கான சான்றுகள். ஆனால் எப்போது அடையாளம் ஒன்றையே நிர்பந்தித்தார்களோ அப்பொழுது இயேசு மறுத்துவிட்டார். அரும் அடையாளங்களை அனுபவிப்பது ஆழ்ந்த இறை நம்பிக்கையின் பலன். அதனை நிர்பந்திப்பது விசுவாசமின்மையின் அடையாளம். தினமும் திருப்பலி வாசகங்களை கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.